அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். நிறைய பேர் வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, மெனோபாஸ்க்கு அப்புறம் ஓவர் ப்ளீடிங் இருக்குது, கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில ஹார்மோன் மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இந்த மாதிரி செயற்கையான ஹார்மோன் சிகிச்சையினால் உடலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிற்காலத்தில் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸை நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த பக்க விளைவுகளில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் கேன்சர். 22% வந்து நிறைய பேர்த்துக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 41% வந்து ஸ்ட்ரோக் அதிகமாக பெண்களுக்கு வந்து 50+ இயர்ஸில் வந்து நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரோக் வரதுக்கான பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 22% வந்து கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் 22% வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அறிவியல் உண்மைகள் சொல்லுது. அதே மாதிரி பிளட் கிளான்ஸ் மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் தடைப்பட்டு இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து 2% இருக்கிறதா அறிவியல் உண்மை சொல்லுது. இந்த மாதிரி பிரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், டயபெட்டிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் எடை அதிகமாக கூடுறது, பிரெஸ்ட் மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்கம் ஏற்பட்டு இன்னும் சில டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பிரெஸ்ட் பெயின்னு போகும் பொழுது இந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மேமோகிராம் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களால டயக்னோசிஸே பண்ண முடியாதான். எதனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம், ஏன்னா ஒரு 50 வயது பெண்ணுக்கு அந்த அளவுக்கு பிரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்காதான். ஸோ அந்த சிவியரான ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாமே நம்ம இந்த ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்பொழுது நம்ம உடலில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, இதனால் என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து உடல் எடை ஊதிக்கிட்டே போகுது, இரத்த ஓட்டம் வந்து தடைப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர்த்துக்கு பீரியட்ஸ் ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருக்கிறது, கர்ப்பப்பை சார்ந்த வாய் புற்றுநோய் ஏற்படுறது, இதையெல்லாமும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை எப்படி நம்ம இயற்கையான முறையில் இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செயற்கையான சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. எல்லாமே நேச்சுரலான உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் இயற்கையாக சுரக்கிற மாதிரி தீர்வை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கா, ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருக்கா, உடனே அதை மாத்திரைகளாக போட்டுக்கிற மாதிரி கிடையாது. உங்களுடைய ப்ரொஜெஸ்ட்ரான் எப்படி செக்ரேட் ஆகணும், உங்களுடைய ஈஸ்ட்ரஜன் எப்படி செக்ரேட் ஆகணும், உங்களுடைய உடற்பருமனை எப்படி இயற்கையாக குறைக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் சித்த மருத்துவத்தில் ஹேண்டில் பண்ணுறோம். அப்போது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு முக்கியமான ஒரு ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் காம்பவுண்ட். ஸோ மெனோபாஸ் டைமில் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருக்குது, எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் கம்மியாகிடுது, ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் குறைபாடு இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் குறைபாடு இருக்குது, எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹார்மோனோடைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த எள்ளு வந்து ஒரு அரும் மருந்து. இந்த எள்ளை வந்து நீங்கள் பொடியாகவோ அல்லது கருப்பட்டி சேர்த்து எள் இடின்னு ஒன்று நம்ம பெரியவங்கெல்லாம் செய்வாங்க. 3 பங்கு எள்ளுக்கு 1 பங்கு நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்து நல்லா இடித்து வச்சு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எள்ளு உருண்டையில் என்ன அப்படி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, சாதாரணமாக கடைகளில் கிடைக்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா அதில் வெள்ளை சர்க்கரை கலந்துருக்கு, அது இன்னும் நமக்கு சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி எள்ளு உருண்டையை நம்ம உருவாக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோன்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கனிமப் பொருள் ஜிங்க், அது கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த செயற்கை ஹார்மோன் தெரப்பியில் வந்து நமக்கு கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஆனால் இந்த எள்ளு உருண்டையை சாப்பிடும் பொழுது நமக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகளை தடுக்க முடியும். என்னன்னு காரணம்னா இதில் முக்கியமான கனிமப் பொருள் வந்து காப்பர், அது வந்து 82% இருக்குது. இந்த செம்பு சத்து வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் கருப்பை புற்றுநோயும் தடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடலுக்கு வலுவை கொடுக்கும். ஸோ ஓவர் ப்ளீடிங் இருந்தாலும் அதை நம்ம வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடலுக்கு தேவையான சத்து இதில் கிடைக்கும். நிறைய கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரியான இயற்கை கனிமப் பொருட்கள் இந்த எள்ளில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எள்ளை வந்து நம்ம தாவரங்கள்லேருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் காம்பவுண்ட் நமக்கு இந்த எள்ளில் கிடைக்குது.
இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது இதுவே ஒரு ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியா, இயற்கையான ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பியா நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பேஷண்ட்டு அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், ஓவர் ப்ளீடிங் இருக்குன்னு சொல்கிறதுனால அதை அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து ஸ்கின்ல ரேஷஸ் வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக நிறைய ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருந்ததுனால ஸ்கின்ல நிறைய ரேஷஸ் வந்துட்டுருக்கிறதுக்கு, அதுக்காக ஸ்கின் அந்த ரேஷஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆன்டிஹிஸ்டமைன் ட்ரக் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆன்டிஹிஸ்டமைன் ட்ரக்னா அரிப்பை தடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை. ஸோ இதையும் எடுத்துக்கிட்டு அந்த ஹார்மோன் மாத்திரையும் எடுத்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து லைஃப்பில் நிறைய சஃபர் ஆகிட்டே இருந்தாங்க. ரொம்ப உடை எடை குறையுது, கூடுது, ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன காரணம்னே தெரில எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குதுன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது அவங்கள எக்ஸாமின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத நம்ம கேட்கும்பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது வந்து நான் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன், இந்த மாதிரி என்னோட 3 வருஷமாகவே நான் இந்த ஹார்மோன் டேப்லெட்டை தான் பீரியட்ஸ் வரத்துக்கும் நிறுத்துறதுக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ 50 வயசுலேருந்து 3 வருஷமாக அவங்க அந்த டேப்லெட்டை எடுத்துகிட்டு இருந்ததுனால அதனோட சைடு எஃபெக்டாக தான் அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸும் அவங்களுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன்ஸும் அவங்க ஸ்கின் அலர்ஜிஸும் நம்ம பார்த்தோம். அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அவங்கள அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அவங்களோட யூட்ரஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன ஹார்மோனுடைய தொந்தரவு இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே வரும்பொழுது கரெக்டாக பீரியட்ஸ் வந்து கரெக்டாக நிற்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து அவங்க மீண்டு நிறைய சைக்காட்ரிக் மெடிசன்ஸ் எல்லாம் அந்த மருந்தோட சைடு எஃபெக்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதையும் நிப்பாட்டிட்டு ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகிட்டு டெய்லி ஸ்கின்னுக்கு அரிப்புக்கு மாத்திரை போடணுங்கிற நிலையிலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்க. இந்த மாதிரி செயற்கையான ஹார்மோன் மாத்திரைகளால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கும் பொழுது இயற்கையான ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு நம்ம சொன்ன இப்போ சொன்ன எள்ளு, இன்னும் பூண்டுக்கு கூட அந்த தன்மை உண்டு. இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். சித்த மருத்துவத்தில் இந்த ஹார்மோனுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இயற்கை பொருளாக நம்மளுடைய மூலிகைகள் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you.